உமையால் தமிழ் சேனலின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோவில்ல இருக்கக்கூடிய கோபுரத்தை பார்த்துருப்போம் ஏன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்களே இதனால் பாத்திருப்போம் ஆனா கோபுரத்துல இருக்கக்கூடிய பொம்மைகளை பார்த்திருக்கீங்களா அந்த பொம்மைகளுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது பொம்மைகளை ஏன் பார்க்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம் நீங்க உமையால் தமிழ் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப சுலபங்க சேனல் நேம் பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் எழுதியிருக்கும் ப்ரெஸ் பண்ணுங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் எளிமையாக பார்க்கலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் காலையில எழுந்ததுமே முதல் தரிசனமாக நம்ம கோவில் கோபுரத்தை பார்க்கும் பொழுது அந்த நாள் முழுதும் உங்களுக்கு லாபமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் கோபுர தரிசனம் செஞ்சவங்களுக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேர்கிறது அப்படின்றது ஆகம விதிகள் இப்படி இருக்க கோபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்க கூடிய பொம்மைகளுக்கு பின்னால என்ன சூட்சமம் இருக்கும் கோவிலுக்கு போன உடனே முதல்ல கோபுரம் வழியாக நுழைந்து அப்புறமா கருவறையை அடையிறது தான் வழக்கம் இப்படி கோபுரங்கள் இருக்கும் கோவிலுக்கு அதிக சக்தி பெரிய பெரிய கோபுரங்கள் அமைத்து அதில் கலசங்களை வைப்பது காலா காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் ஒரு அற்புதமான அறிவியல் இப்படி பார்த்து பார்த்து கம்பீரமாக எழுப்பப்பட்டிருக்கும் கோவில் கோபுரங்களில் இருக்கும் பொம்மைகளை என்னைக்காவது நம்ம பார்த்திருப்போமா எதற்காக கோபுரங்கள் முழுவதும் பொம்மைகளால அலங்கரிக்கப்பட்டுள்ளது கோவில் கோபுர பொம்மைகளை எப்படி வேண்டுமானாலும் அமைத்து விடக்கூடாது எந்தெந்த இடங்களில் எந்தெந்த தெய்வ உருவங்கள் இடம்பெற வேண்டுமோ அந்த அமைப்பின்படி இருந்தால்தான் அதற்கு அதிக சக்தி உண்டு கோபுரத்தின் மேல் பகுதியில் சிவபெருமான் தொடர்புள்ள பொம்மைகளும் நடுப்பகுதியில் விஷ்ணு பகவான் தொடர்புள்ள பொம்மைகளும் அடிப்பகுதியில் பிரம்ம தேவர் தொடர்புள்ள பொம்மைகளும் அமைக்கப்பட்டிருக்கும் மற்ற பகுதிகளில் ரிஷிகள் பூதகணங்கள் தேவதைகள் பக்தர்கள் ஆகியோருடைய திரு உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் இப்படி ஒவ்வொரு பொம்மைகளையும் செதுக்கும் பொழுதும் அதில் இலக்கண விதி உண்டு இந்த விதிக்கு பிரதிமா லட்சணம் என்பது பெயர் இந்த விதியின்படி கோபுர பொம்மைகள் செதுக்கப்பட வேண்டும் இதுல தெய்வ திரு உருவங்கள் அமைக்கப்படும் பொழுது அதன் கண்கள் அனுக்கிரக பார்வையுடன் சாந்தமாக அமைக்கப்பட்டு இருக்க வேண்டும் தெய்வத்தின் திருமுகத்தை விட உடல் பத்து மடங்கு பெரியதாக இருக்க வேண்டும் அதுபோல மனித உருவங்கள் அமைக்கப்படும் பொழுது முகத்தை காட்டிலும் உடல் எட்டு மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் தேவதைகளின் திரு உருவங்கள் முகத்தை காட்டிலும் ஒன்பது மடங்கு உடல் பெரியதாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் வேண்டும் பூதகணங்கள் துவாரக பாலகர்கள் அசுரர்கள் ஆகியோருடைய கண்கள் உக்கிரமாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு பொம்மை இருக்கும் நல்ல கண்ணு மட்டும் முட்டை சைஸ்ல வச்சிருந்திருப்பாங்க பாத்திருக்கீங்களா கோபுர பொம்மைகளில் இவர்கள் மட்டுமல்ல தேவர்கள் பறவைகள் மிருகங்கள் கூட செதுக்கப்பட்டிருக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா உற்று நோக்கி இனிமை பாருங்க இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் தெய்வம் அருள் புரிவார் என்பதையும் எல்லோரும் இங்கு சமம் என்பதையும் உலக மக்களுக்கு புரிய வைக்க இவ்வாறு கோ கோவில் கோபுர பொம்மைகள் அமைக்கப்பட்டுள்ளது கோவிலுக்கு செல்லும் பொழுது கட்டாயம் கோபுரத்தை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் கோவிலுக்கு போனமா வந்தமா கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொம்மைகளையும் பார்த்து கண் குளிர ரசிக்க வேண்டும் கோபுரத்தை இவ்வகையில் தரிசனம் செய்த பின்பு கோவிலுக்குள் சென்று மூலவரை வணங்க வேண்டும் பின்பு எல்லா கடவுள்களையும் வணங்கிவிட்டு பிரகாரத்தை வலம் வர வேண்டும் அதன் பிறகு கொஞ்ச நேரமாவது அங்கு அமர்ந்துவிட்டு பின்னர் வீட்டுக்கு புறப்படலாம் முறையாக ஒரு கோவிலை இந்த வகையில் தரிசனம் செய்தவர்களுக்கு மனதில் தீய எண்ணங்கள் எழுவதற்கு வாய்ப்பே கிடையாது இனிமே நீங்க கோபுர தரிசனம் செய்யும் பொழுது கூடவே இருக்கக்கூடிய பொம்மைகளையும் பாருங்க எல்லாம் விதிப்படி ஆகம விதிப்படி தான் நடந்திருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி